அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய திருமணமான ஆண்கள் கல்யாணமான புதுசுல, என்னால மனைவி கூட முழுசா உடலுறவு வைக்க முடியல, எனக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு, எனக்கு வந்து விந்து முந்தி வருது அல்லது விந்து தாமதமாகுது அப்படின்ற கம்ப்ளைண்டோட இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹிஸ்டரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த க்ரானிக் மாஸ்டர்பேஷன் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட சுய இன்ப பழக்கம் வந்து இருக்கு. நிறைய பேர் அந்த நாள்பட்ட சுய இன்ப பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, மனைவி கூட உடலுறவு வைக்கும் பொழுது ஒன்று விரைப்புத்தன்மை குறைபாடோ அல்லது விந்து முந்துதலோ அல்லது விந்து தாமதிக்கிறதோ இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதாவது இன்னைக்கு வந்து லேப்டாப்போ அல்லது மொபைல் ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோனோ வந்து அன்அவைலபிள் ஆயிடுச்சு. ஒரு சைட் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு விளம்பரம் வந்து உடனே அவங்க டைவர்ட் ஆகிட்டு அந்த விளம்பரத்துக்கு போயிட்டு அந்த சைட்டை பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு போர்னோகிராஃபி இது வந்து படம் வந்து இருக்கலாம். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மென்டல் ஸ்டிமுலேஷன், அதாவது அந்த போர்னோகிராஃபி பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஒரே ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விந்து வெளியேறது மட்டும்தான், நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுலாம் அவங்களுடைய தாட் கிடையாது. விந்து வெளியேற்றுறது மட்டும்தான் அந்த மாஸ்டர்பேஷனுடைய ஹேபிட்ஸ். இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சீக்கிரம் வந்து விந்து வெளியேற்றுறதுக்காக வேக வேகமாக பண்ணக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது, நிறுத்தி நிறுத்தி பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே ஆபத்தானது தான். அதாவது அக்கேஷனல் மாஸ்டர்பேஷன்றது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் ரெகுலர் மாஸ்டர்பேஷன்றது வந்து பிரச்சனைகளை வந்து முடியலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்களால ஒரு விஷுவல் ஸ்டிமுலேஷன் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மொபைலில் பார்த்தா மட்டும்தான் அவங்களால விரைப்புத்தன்மையை வந்து அடைய முடியும். இதே நேரில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா விரைப்புத்தன்மை அடைய முடியாது. இந்த ரெகுலர் மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அதாவது மற்றவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க, என்னால் வந்து அதை இது பண்ண முடியல, நான் சுய இன்பம் பண்ணுறேன். சுய இன்பத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மன அழுத்தம்னு ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான், இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, நாளையிலேருந்து நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளையிலேருந்து நான் மாஸ்டர்பேஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் முடிவெடுப்பாங்க, ஆனால் அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது. ஒரே நாளில் ரெண்டு முறை மூணு முறை மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் அப்படின்னு பேர். அவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த போர்னோகிராஃபி பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எரெக்ஷன் இருக்குமே தவிர, ஒரு அழகான பொண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட எரெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி அடிக்டட் டு மாஸ்டர்பேஷன். ஓகே, இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்றது வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அக்கேஷ்னலாக பண்ணக்கூடிய மாஸ்டர்பேஷன்னால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ரெகுலராக மாஸ்டர்பேஷன் பண்ண பண்ண ஆண் உறுப்பு தவண்டு போகிற வாய்ப்புகள் அண்ட் அது செக்ஸுவல் தாட் வரக்கூடிய வாய்ப்புகள், டெஸ்டோஸ்டீரான் குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. விந்தணுக்கள் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து டெய்லி அல்லது மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன், அதாவது மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை கம்பல்சரி பண்ணியாகணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான். நான் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை பண்ணுறேன், எப்பயாவது ஒரு முறை தான் பண்ணுறேன் அப்படின்ற நபர்களுக்கு கிடையாது. புரியுதா? அக்கேஷனல் மாஸ்டர்பேஷன்றது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி தூக்கத்தில் கனவுல விந்து வெளியேறுது அப்படின்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன், எனக்கு கம்பல்சரி மாஸ்டர்பேஷன் பண்ணி தான் ஆகணும், ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணுவேன் ரெண்டு முறை பண்ணுவேன், நான் போர்னோகிராஃபி பார்த்து தான் ஆகணும், நான் மாஸ்டர்பேஷன்லேயே வந்து நான் கையை வச்சு பண்ணுறதில்லை, நான் தலையணை மேலே வச்சு நான் வெளியேற்றுறேன், அதுவும் ஒரு வகையான மாஸ்டர்பேஷன் தான். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கப்புறம் விந்தினுடைய அளவு குறைஞ்சாலோ ரொம்ப குறைஞ்சிருந்தாலோ அல்லது கை கால் மூட்டு வலி இருந்தாலோ அல்லது பதட்டம் படபடப்பு இருந்தாலோ உங்களால் மற்றவங்க கண்ணை பார்த்து பேச முடியல அப்படின்னு இருந்தாலோ உங்களுக்கு தனிமை மட்டும்தான் தேவைப்படுதுன்னு இருந்தாலோ, என்னால் யார் கூடயும் சகஜமாக பழக முடியல, ஒரு பொண்ணை வந்து கண்ணை பார்த்து பேச முடியல, அவங்க மார்பை பார்க்குறேன், நான் அவங்க இடுப்பை பார்க்குறேன், அவங்க தொடையை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலோ உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபிசிக்கல் பிளஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். புரியுதா? ஸோ
அக்கேஷனல் மாஸ்டர்பேஷன்ன்றது எந்த ஒரு பிரச்சனையுமே உண்டு பண்ணாது. தூக்கத்துல விந்து வெளியேறதுன்றது எந்த பிரச்சனையுமே உண்டு பண்ணாது. அதே சமயம் தூக்கத்துல விந்து வெளியேறும் பொழுது அந்த உணர்ச்சி உணர்வுகள் வந்து நமக்கு தெரியணும், மைண்ட்ல அந்த எரெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணணும். அந்த எஜாகுலேஷன் ஆகும்பொழுது ஏற்படக்கூடிய பிளஷரை வந்து மைண்ட் வந்து ஃபீல் பண்ணணும். நிறைய பேருக்கு தூக்கத்துல வந்து விரைப்புத்தன்மை இல்லாம விந்து வெளியேறும், அது வந்து சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கப்புறம் கை கால் அசதி சோர்வு, மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன், மூட்டு வலி அல்லது விரைப்புத்தன்மை குறைபாடு அல்லது விந்து முந்து வருதல் அண்ட் சோசியல் ப்ராப்ளம் லைக் நான் தனியாக இருக்கணும், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவசியம் உளவியல் ஆலோசனையும் தகுந்த சிகிச்சையும் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயங்காமல் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் எல்லாம் வித் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம் நாங்கள், இதை சிபிடின்னு சொல்லுவோம். அந்த பிஹேவியர் தெரப்பி எல்லாம் வித் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். மாஸ்டர்பேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது, போர்னோகிராஃபி பண்ணுறது தப்பு கிடையாது, தூக்கத்தில் விந்து வெளியேறது தப்பு கிடையாது. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இட்ஸ் லைக் ஆல்கஹால் ஹேபிட் தான் மாஸ்டர்பேஷன் அப்படின்றதும். இன்னைக்கு நிறுத்திடுறேன், நாளைக்கு நிறுத்திடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி ஓவர் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனுக்கு நல்லா